ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நேற்று ஏசியா 54:14 நாம் அறிக்கையிட்டோம். இந்த அறிக்கையுடன் சம்பந்தப்பட்ட இரண்டு முக்கிய குறிப்புகளை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, நமக்கு விரோதமாய் பேசும் எந்த நாவையும் தேவன் குற்றப்படுத்தும்படி நாம் அவரை கேட்டுக்கொள்ள வேண்டும் என இதில் சொல்லப்படவில்லை. இதை நாமே செய்யும்படியாக தேவன் நமக்கு அதிகாரம் அளித்திருக்கிறார். இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய், அதை குற்றப்படுத்துவாய் என்றது போல நான் இப்பொழுது குற்றப்படுத்துகிறேன், இதை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனுடைய நீதி நமக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்துவது மேற்கூறிய உண்மையை சார்ந்ததாக உள்ளது. தெளிவாக இது சிலுவையில் அறையப்பட்ட பரிமாற்றத்தினாலே நமக்கு உண்டாகிறது. இயேசுவின் நீதியினாலே நாம் நீதிமான் ஆக்கப்படும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களினாலே பாவமானார். இந்த பரிமாற்றத்தின் பல்வேறு நன்மைகள் எல்லாம் ஒன்றோடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ஒன்றிலிருந்து மற்றொன்றை பிரிக்க கூடாது. ஆனால் நமக்கு விரோதமாக பேசப்பட்ட தீய வார்த்தைகளை திசை திருப்பி விட்டால் மட்டும் போதாது, அதற்கு பின்னும் நமக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கும்படி அவர் கோருகிறார். இறுதியாக நாம் எதிர்மறையான எண்ணத்திலிருந்து நேர்மறையான எண்ணத்திற்கு கடந்து செல்லும்படி எதிர்பார்க்கிறார். அதாவது நம்மேல் கூறப்பட்ட ஒரு சாபத்தை ஆசீர்வாதத்தால் நாம் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு தீங்கிழைப்பவர்களை மன்னிப்பது போல நம்மை சபிப்பவர்களையும் ஆசீர்வதிப்பது நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அடுத்த தீர்மானம் அன்று. அது தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படைந்து நமது சித்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் திட்டமான தீர்மானம். மன்னித்தல், ஆசீர்வதித்தல் ஆகியவற்றிற்கு பொருத்தமான வார்த்தைகளை கீழே பார்க்கலாம். கர்த்தாவே, எனக்கு விரோதமாக தீமையாய் பேசின அனைவரையும் நான் மன்னிக்கிறேன். அவர்களை மன்னித்ததற்கு பின்பு உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். மொத்தத்தில் நம்மை பிறர் சபிக்கும் போது நாம் மூன்று படிகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, சாபத்தை கூறிய அந்த நாவை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த சாபம் யாரிடமிருந்து வந்ததோ அந்த மனிதரை நாம் மன்னிக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவன் அந்த மனிதரை ஆசீர்வதிக்கும்படி கேட்க வேண்டும். இந்த மூன்று படிகளை நம் கை கொள்வதன் மூலம் ஒரு சாபம் நம்மேல் கொண்டு வந்த எந்த ஆவிக்குரிய இருளையும் பாரத்தையும் நாம் நீக்கக்கூடும் என்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, பாவம் அல்லது குற்ற உணர்வு அல்லது தகுதியின்மை ஆகியவற்றின் அழுத்தங்களிலிருந்து நாம் கடந்த காலத்திலிருந்து நம்மை தொடரும் போது, இது 2 கொரிந்தியர் 5:17-18 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆகையால் நான் ஒரு புதிய படைப்பு. பலவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, என் வாழ்வில் எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என அர்த்தம் உணர்ந்து கூற வேண்டும். இப்புதிய படைப்பிற்கான முழு பொறுப்பையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அவையெல்லாம் அவருடைய செயலே. பாவத்தினால் கெடுக்கப்பட்ட, கரைப்படுத்தப்பட்ட பழைய படைப்பிலிருந்து எதுவும் தொடர்ந்து வருவதல்ல. கடந்த காலம் நம்மை தாக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 யோவான் கூறியுள்ளதை நாம் ஒவ்வொருவரும் தியானம் செய்ய வேண்டும். எப்படி? அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இப்பிரபஞ்சத்தையும் அதில் உள்ளவற்றையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்தவராய் சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரின் வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இது நமது வாழ்வின் அனைத்து பகுதியிலும் அடங்கும். அவர் சகலத்தையும் புதிதாக்கப் போவதாக உறுதியளிக்கிறார். தேவரிக்கே, இது பெரிய காரியம் என யோவான் வியந்து கூறியது போல இருக்கிறது. இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் என்பதால் இவைகளை எழுது என தேவன் அவனை தேற்றுகிறார். அவர் அவனை நோக்கி, ஆம், யோவானை நான் சொன்னபடியே செய்வேன் என்று என் மக்களுக்கு நீ உறுதியாய் கூற முடியும் என்று சொல்வது போல் இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. ஆகையால் நாம் செய்யும் ஒவ்வொரு அறிக்கையும் எப்படி பயனுள்ளதாக மாற்றப்படுகிறது, அது எப்படி நாம் சுதந்திரிக்க முடியும்? தேவன் சிலுவையிலே செய்த வெற்றியை பாருங்கள். நாம் சில நேரங்களில் அறிக்கை செய்யறதுக்கு ரெடியாக இருப்போம், ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிய ரெடியாக இருக்க மாட்டோம். சில சமயங்களில் நமக்கு விரோதமாய் மக்கள் செயல்படும் போது அவர்களுக்கு ஏதாவது நடந்துட்டா கர்த்தர் அவர்களை அடித்தார் என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். நாம் ஒரு காலம் அப்படி சொல்லக்கூடாது. அவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களை மன்னிக்கவும் நாம் கிறிஸ்துவின் ஆவி உடையவராக இருக்க பழக வேண்டும். இது மிக முக்கியமானது. இதனை வளருங்கள், பெருகுங்கள், முன்னேற்றம் அடையுங்கள். தேவ சித்தத்தை செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.